நண்பன உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் மனிதனம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விஷயம் மிகப்பெரிய விஷயம். அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்டருந்து அதாவது தன்னுடைய தங்கைக்கு பிறந்தவளுக்கு அழகாக முதல்ல பூ போடுவார். ஏன்னா பிறந்தவ வந்து பட்டினி விரதம் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ முதல் பூ வந்து யார்கிட்டேருந்து வருதுன்னா, சீர் வரிசை யார்கிட்டேருந்து வரும்னா, அவர் அண்ணனான ரங்கநாதர்கிட்டேருந்து, ஸ்ரீரங்கத்துலேருந்து யானையில் அப்படியே பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாயாருக்கு போடுவாங்க. பூச்சொரிதல் விழா இப்போ இந்த மாதத்தில் இதுதான் முதல் ஞாயிற்றுக்கிழமை. நேற்று முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை. இதுலேருந்து அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தாயாருக்கு பூ போட்டு, அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை மாரியாயம்மனுக்கு தேர். அந்த தேர் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். நேற்று மிகப்பெரிய லெவலில் நைட்டு பயங்கர கும்பல். நான் சும்மா லேசாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு விட்டுட்டேன், ஆனால் டோல்கேட் வரைக்கும் நின்றுச்சு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நின்றுச்சு. நான் சும்மா அப்படியே போயிட்டு வரையில அப்படியே பார்த்து எடுத்த வீடியோ. உண்மையாலும் தன்னுடைய பிறந்தவளுக்கு முதல்ல பாருங்கள், பிறந்தவன் தான் கொண்டு போய் பூ போடுற, யாருன்னா நம்ம ரங்கநாதர். அப்போ ரங்கநாதர் தான் யானை மேலே வச்சுக்கிட்டு சீர்வரிசையோடு கொண்டு போய் பூவை போட்டு, தாயார் பச்சனை பட்டணி விரதத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெறும் பழம் மட்டும்தான் தாயாருக்கே அபிஷேக இது பிரசாதமாக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் தான் அவங்க தேர் ஏறினதுக்கப்புறம் தான் எப்பொழுதும் போல் சாப்பாடு நடக்கும். இப்போ அந்த வீடியோவெல்லாம் போடுறேன், ஏதோ சின்ன சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம்.
பார்த்துட்டிங்களா வீடியோவை? ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. நம்ம வந்து சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம இருக்கிற இடத்துல மிகப்பெரிய லெவலில் அன்றைக்கி அன்னதானம் பண்ணுவோம். முத நாள் அன்னதானம் பண்ணுவோம், அன்றைக்கி அன்னதானம் பண்ணுவோம். காத்தாலேருந்து அன்னதானம் நடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக இந்த கொரோனா நேரத்தில் நடக்காதனால இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பயங்கர கும்பல், மக்கள் பயங்கரம், அதாவது பகல் மாதிரியே இருந்துச்சு. நேற்று நான் சரியான இடத்துல நான் வண்டியில் போனதால நான் வேறு சைடில் போகலை. அங்கிட்டலாம் போனால் என்னால் நான் உள்ளே போக முடியாத அளவுக்கு நேற்று பயங்கரமான கும்பல். இதெல்லாம் பார்க்குங்கிறதுக்காக தான் போட்டேன். நல்லா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. மாரியம்மனுக்கு தன்னுடைய பிறந்தவன் கையில் கண்டிப்பாக பாருங்கள் பூ கொண்டு வந்து போடுறாரு ஃபஸ்ட்டு பிறந்தவர். அது மாதிரி நம்மளை வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சிக்கு அண்ணன்லாம் நீங்கள் எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க. அது பிறந்தவ விட்டு சீர் வரும்பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இது இறைவனுக்கே இருக்கும் பொழுது நம்மளும் இது மாதிரி செய்யும்பொழுது தான் நம்மளுடைய அக்கா தங்கையெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. மக்கள்லாம் நீங்கள் இது போன்று ஒரு ஃபங்க்ஷன்னா உங்கள் அக்கா தங்கச்சிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அக்கா தங்கச்சிக்கெலாம் பணம் கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க, சொத்து கொடுங்க. கொடுக்கும் பொழுது தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்கிறது பிரபந்தத்துக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த்.